ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, ரீசெண்டாக நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டை பற்றி பார்க்கும்போது அந்த அளவுக்கு எந்த பெரிய டெவலப்மெண்ட்ஸும் வரலன்னு தெரியுது. பிட்காயின் கூட 2021 நவம்பரில் ஒரு ஆல் டைம் ஹையை செட் பண்ணிட்டு அதுலேருந்து நிறைய ரெகுலேஷன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் மார்க்கெட் அன்சர்டனிட்டிஸ்னால கிட்டத்தட்ட 50% ட்ராப் ஆச்சு. அதுலேருந்து இப்போ ரெக்கவர் ஆகி ஒரு $45,000 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா கவர்மெண்ட் வேறு இந்த 2022 ஃபினான்ஷியல் இயர்லேருந்து கிரிப்டோஸில் ப்ராஃபிட் புக் பண்ணால் 30% டேக்ஸ் கட்டணும்னு சொன்னதுனால அது ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப பெரிய பேட் நியூஸாக இருக்கு. சோ கிரிப்டோ மார்க்கெட்ல கரண்ட் கண்டிஷன் இப்படி இருந்தாலும் நீங்க எல்லாத்தையுமே ஒரு லாங் டர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்புறம் உங்களுக்கு இமீடியட்டா தேவைப்படாத பணத்தை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இல்ல உங்க போர்ட்ஃபோலியோல வெறும் 1-2% தான் கிரிப்டோக்கு அலோகேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. நீங்க நிம்மதியா பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்க முடியும். அதே நேரத்துல இந்த மாதிரி டாக்ஸஸ் எல்லாம் அப்ளை பண்றதுனால 4 நாள்ல பணம் மல்டிப்ளை ஆயிடும், இதை வாங்கினா நமக்கு லாட்டரி அடிக்கும்னு கிரிப்டோ மார்க்கெட்டை எந்த நாலேஜுமே இல்லாம கேம்பிளிங் மென்டாலிட்டியோட என்டர் ஆகிறவங்களை இது கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். சோ இன் கேஸ் நீங்க இந்த ஸ்டேஜ்ல கிரிப்டோல ஒரு பிகினர் இன்வெஸ்டரா உங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா எப்படி உங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்கு நம்ம இந்த வீடியோல சில வேல்யூபிளான லெசன்ஸை பார்க்க போறோம். மினிமம் ரிஸ்கோட கிரிப்டோ மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க இப்ப வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ். கிரிப்டோ கரன்சிஸ் இந்த உலகத்தில் வந்து ஒரு டெக்கேடுக்கு மேலே ஆனாலும் இதுதான் ஃபியூச்சர்னு நம்பி அதில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கிரியேட் ஆனாலும் இதை பற்றி மக்களுக்கு என்னைக்கு கிளியரான கிளாரிட்டி வருதோ, எப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு அது மெயின் ஸ்ட்ரீமாக மாறுதோ, அப்போ தான் இதில் இந்த காலத்திலேயே ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டர்ஸாக இருக்க நாம இது சர்வை வாட்சுனா பெரிய லெவலில் நம்மளோட வெல்த்தை பில்டு பண்ண முடியும். ஸோ ஒரு பிகினர் இன்வெஸ்டராக ஐயோ இந்த பிட்காயினை வாங்கினவொடனே இறங்கிடுச்சு, தேவையில்லாமல் அதிகமான விலையை கொடுத்து வாங்கிட்டோமேன்னு ஃபீல் பண்ணாமல் இருக்க, வாரன் பஃபெட் சொல்கிற மாதிரி பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் கிரீடி அண்ட் பி கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல்ன்ற பிரின்சிபலை அப்ளை பண்ணி மார்க்கெட்டில் எல்லாரும் எக்ஸ்ட்ரீம் ஃபியர்ல இருக்கிறப்ப உங்களோட லாங் டர்ம் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணுங்க. மார்க்கெட்ல எல்லாரும் எக்ஸ்ட்ரீம் கிரீட்ல இருக்கிறப்ப உங்க ரிட்டர்ன்ஸை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வாங்கினது தான் அந்த டைம் ஃப்ரேம்லயே பெஸ்ட் ரேட்டா இருக்கும். பிட்காயின் எத்தனை மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ்ல நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் நினைக்கிறதுனால நீங்க பர்ச்சேஸ் பண்ண ஆவரேஜ் பிரைஸ் வந்து ஒரு நல்ல பிரைஸா இருக்கும். அதே நேரத்தில் ஜென்ரல் இன்வெஸ்டிங் ரூலாக இருக்க மார்ஜின் ஆஃப் சேஃப்டிலாம் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். இந்த கிரிப்டோ ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கூகுள் சர்ச் மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும். இது கிரீடில் இருக்குதா, நியூட்ரலில் இருக்குதா, ஃபியர் இல்லை எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்கான்னு பார்த்து அந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலனாலும் உங்கள் கேபிட்டல் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணிங்கனாலும் சரி, நியூஸ் அண்ட் ஹைப் பேஸ்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ப்ரைஸை ஃபாலோ பண்ணி ப்ரைஸ் உங்களோட ரேடாரில் வரும்போது ஒரு அலர்ட்டை செட் பண்ணி வச்சுக்கிட்டு நல்ல கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்பர் 2, யூஸ் ஸ்டேபிள் காயின்ஸ் டு யுவர் அட்வான்டேஜ். கிரிப்டோ வேர்ல்டில் ஸ்டேபிள் காயின்ஸ் வந்து உண்மையிலேயே கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ்க்கு அதிகமாக வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற ஒரு விஷயம். எல்லாருமே கிரிப்டோ தான் ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க, பிட்காயின் தான் டீசென்ட்ரலைஸ்ட் டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்கிறாங்க, எத்தீரியம் தான் டீசென்ட்ரலைஸ்ட் டிஜிட்டல் உலகத்தில் சாஃப்ட்வேர்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆப்ஸை பில்டு பண்ண ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த எக்ஸிஸ்டிங் உலகத்தில் நம்ம கேஷை தானே யூஸ் பண்ணுறோம். இது என்ன ஒரு ஸ்டாக்கோ இல்லை கிரிப்டோ கரன்சி மாதிரி டெய்லியும் இஷ்டத்துக்கு வாலட்டைலாவாக இருக்க போகுது. இன்றைக்கி நம்ம இவ்வளோ பணம் கொடுத்தோன்னா இவ்வளோ பொருள் கிடைக்கும்னு நினச்சா தானே, அந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்தால் தானே நம்ம அதை யூஸ் பண்ணி பொருளை வாங்கவோ வீக்கவோ முடியும். ஸோ இந்த ரியல் வேர்ல்டு கேஷோட ஸ்டெபிலிட்டியை கிரிப்டோ வேர்ல்டில் கொடுக்கறதுக்கு தான் ஸ்டேபிள் காயின்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. இது நமக்கு ரியல் கேஷ் மாதிரி கிரிப்டோ உலகத்தில் வாலட்டைலிட்டியிலேருந்து தப்பிக்க ஹெல்ப் பண்ணுது. USDT USDC தான் இந்த உலகத்திலே அதிக மார்க்கெட் கேப்போட இருக்கிற ஸ்டேபிள் காயின்ஸ். இது வந்து கிரிப்டோஸ்ல டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு ரியல் வேர்ல்டு கரன்சி மாதிரி ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுனால இதை சிம்பிளா பை பண்ணிட்டு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல FD மாதிரி இருக்க ஆப்ஷன்ல APY ரிட்டர்ன்ஸுக்கு லெண்டிங் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வருஷத்துக்கு 12.5% வரைக்கும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது. இது சிம்பிளான பேங்கோட கான்செப்ட் மாதிரி தான். பேங்க்ஸ் எப்படி நம்ம கிட்ட கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு சேவிங்ஸ் டெபாசிட்ல பணத்தை டெபாசிட் பண்ண வச்சு அதை அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கடனுக்கு விட்டோ இல்ல வேற ஏதாவது வழி மூலமா அந்த பணத்தை க்ரோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்ம கிட்ட இருக்க USDT லெண்டிங்க்கு எடுத்துக்கிட்டு அதை DeFi பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஈல்டு ஃபார்மிங்னு கிரிப்டோ ஸ்பேஸ்ல இருக்க அட்வான்ஸ் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி நமக்கு கொடுக்கற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட ரொம்ப அதிகமான ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சோ கிரிப்டோ கரன்சி ஸ்பேஸ்ல ஒரு பிகினர் இன்வெஸ்டரா டெய்லி
10-20% உங்கள் போர்ட்ஃபோலியோ வாலட்டைலாக இருக்கிறத நீங்கள் பார்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டேபிள் காயின்ஸில் கொஞ்சம் பொசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அது கிரிப்டோ கரன்சியில் பேர் மார்க்கெட் டைம்ஸில் உங்களை ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும், உங்கள் போர்ட்ஃபோலியோவும் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 3, அப்சர்வ் த மார்க்கெட் டு கெட் ஃப்ரீ கிரிப்டோஸ். கிரிப்டோ மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிற மார்க்கெட்னால நீங்கள் மாதம் மாதம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா புது புது ப்ராடக்ட் இனோவேஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், புது புது நல்ல கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் லேசியாக இல்லாமல் கிரிப்டோ மார்க்கெட்டில் நீங்கள் ஆக்டிவாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நாய்ஸையும் நியூஸையும் அவாய்ட் பண்ணுறது அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கிரிப்டோ மார்க்கெட்டில் எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட சேர்த்து நீங்கள் புது ப்ராடக்ட் இனோவேஷன்ஸ் கிரிப்டோவில் நடக்குதான்னு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிரிப்டோ கிடைக்கிறதுக்கு நிறைய விதத்தில் உதவும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா யூனிஸ்வாப், 1 inch மாதிரி டீசென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் லான்ச் பண்ணும்போது அவங்க அவங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாலே ஃப்ரீயாக மார்க்கெட்டிங்காக அவங்க யூசர்ஸோட வாலெட்ஸில் ஏர் ட்ராப்ஸை பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஃப்ரீயாக நிறைய குவான்டிட்டிஸில் கிரிப்டோஸை அவங்களுக்கு சென்ட் பண்ணாங்க. இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் இனோவேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிச்சுன்னா, உங்களுக்கு ஏர் ட்ராப்ஸில் கிடைச்ச கிரிப்டோட வேல்யூ ஏறிச்சுன்னா, வெறும் ஒரு புது ப்ராடக்டோட யூசராக நீங்கள் இருக்கிறதுனாலே நீங்கள் நிறைய ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க ட்விட்டர்லேயும் ரெடிட்லேயும் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. கிரிப்டோ ஸ்பேஸில் ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்களை ஃபாலோ பண்ணுங்க, ஹைப் அண்ட் நியூஸை பரப்புறவங்கள அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஏர் ட்ராப்ஸ் ஒரு சைடில் இருந்தாலும் ப்ராடக்ட் இனோவேஷன்ஸும் கிரிப்டோ ஸ்பேஸில் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் பிட்காயின் வந்தது, அதுக்கப்புறம் ஆப்ஸ் தேவைப்படுறதுனால எத்தீரியம் வந்தது, அப்புறம் ஒரு ஸ்டேபிளான கேஷ் தேவைப்படுறதுனால டெத்தர் யூஎஸ்டிசின்ற மாதிரி காயின்ஸை டெவலப் பண்ணாங்க. ஒரு பாயிண்ட்ல கிரிப்டோஸ் பேங்க்ஸ் மாதிரி ஆப்ரேட் பண்ணணும்னு லெண்டிங் பாரோயிங்க ஸ்டார்ட் பண்ண சில பிளாட்ஃபார்ம்ஸ் வந்தது. இந்த மாதிரி ஒரு ஒரு தேவை வரும்போது புது புது ப்ராடக்ட் இனோவேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ரியல் வேர்ல்டில் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் இல்ல சர்வீஸை கிரிப்டோ ஸ்பேஸ்லயும் அதை இவென்ச்சுவலா ஏதாவது ஒரு கம்பெனியோ பிளாட்ஃபார்மோ கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம ஏர்லி ஸ்டேஜில் யூஸ் பண்ணா அந்த பிளாட்ஃபார்மோட இனிஷியல் ஸ்டேஜ் யூஸராக இருக்கிறதுனால கூட நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, கிரிப்டோ ஸ்பேஸில் ஒரு புது இனோவேஷனை கொண்டு வர ப்ராடக்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கும் போதோ, இல்லை அதை யூஸ் பண்ணும்போதோ, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு சைன்அப் போனஸ் ஆகோ, இல்லை ப்ராடக்டை ட்ரை பண்ணும்போதே அந்த பிளாட்ஃபார்மோட வாலெட்டில் உங்களுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி ப்ராடக்டை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கே நிறைய இன்சென்டிவ்ஸ் தருவாங்க. ஸோ கிரிப்டோன்றது 24/7 ஓப்பன் இன்டர்நேஷனல் மார்க்கெட்னால வேர்ல்டு வைடில் புது புது இனோவேஷன்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கிரிப்டோலியன் டெரிவேட்டிவ்ஸ், அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், கிரிப்டோவில் ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ETFs, இல்லை ஒரு ஐடியா இல்லை தீம் பேஸ்டாக ஸ்டாக்ஸில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் கம்பெனியில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அதுக்கு ஒரு பாஸ்கெட் ஆர்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை காஃபி கான் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறேன், அதுக்கு நான் ஒரு பாஸ்கெட் ஆர்டர் ரெடி பண்ணியிருக்க மாதிரி ஐடியா இல்லை தீம் பேசிஸில் கிரிப்டோ ஸ்பேஸில் கூட நான் டிஃபைல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், மெட்டாவர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இல்லை NFTல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு அதுக்கு ரிலேட்டடாக இருக்க கிரிப்டோஸ் எல்லாம் ஒன்றா ஃபார்ம் பண்ணி ஒரு பாஸ்கெட்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கூட நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி வர பிளாட்ஃபார்ம்ஸில் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணி ஒரு நல்ல குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸோ இல்லை ஒரு நல்ல ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம் இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் புது இனோவேஷன்ஸை கிரியேட் பண்ணுறாங்கன்னா, உங்கள் ரிசர்ச் ஒர்க்கை கரெக்டாக பண்ணி உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா, இந்த மாதிரி கிரிப்டோ மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுறது மூலமாக கூட ஃப்ரீயாக கிரிப்டோஸை கூட ஏர்ன் பண்ண முடியும். நிறைய பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் ரிட்டர்ன்ஸை நியூஸாக வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ண முடியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி புது விதமாக கிரிப்டோக்கு அரௌண்டாக ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி ஐடியா பேஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோட ஸ்பான்சர்ஸ் mudraks.com ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிரிப்டோ மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு கம்யூனிட்டிஸ் கிரியேட் ஆகிட்ருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டிஃபை, மெட்டாவர்ஸ், NFTs, Web 3.0, DAOs, இந்த மாதிரி கிரிப்டோக்குள்ளே ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க தோணும். இந்த ஒரு ஒரு ஐடியா இல்லை தீம் பேஸ்டில் நிறைய பிளாக் செயின்ஸும் கிரிப்டோஸும் உருவாகும். இதில் பர்சனலாக நீங்கள் எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணோன்னா நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் உங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா கிரிப்டோ ஸ்பேஸில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியோ ஸ்டாக்ஸில் ஐடியா பேசிஸில் பாஸ்கெட் ஆர்டர்ஸ் போடுற மாதிரி ரெடிமேட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா, முத்ரக்ஸில் இருக்க காயின்செட்ஸ் மூலமா நீங்க கிரிப்டோ கரன்சி ஐடியாஸ்ல ஒரு ரெடிமேட் போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட் பண்ண முடியும், உங்க கிரிப்டோ இன்வெஸ்டிங்க ஈஸியா மாத்த முடியும். Y Combinator மாதிரி பெரிய ஸ்டார்ட் அப் ஆக்சலரேட்டர்ஸ் முத்ரக்ஸ் பேக் பண்றாங்க, இவங்க கிட்ட ஆல்ரெடி 1 lakh பிளஸ் கஸ்டமர்ஸ் கூட இருக்காங்க. இவங்க பிளாட்ஃபார்ம்ல எப்பயுமே கஸ்டமர் சப்போர்ட்டுக்கும் ஆக்சஸ் இருக்கும். இன் கேஸ் நீங்க உங்க கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி காயின் செட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு சிம்பிள் KYC ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களோட பைனான்ஸ் பவர்டு வாலெட்டை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு காயின் செட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ற
ஃபர்ஸ்ட் 1000 மெம்பர்ஸ்க்கு $15 உங்களோட முத்ரெக்ஸ் அக்கௌண்ட்லையும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இப்போ சைன் அப் பண்ணுங்கள். கிரிப்டோஸில் இந்த மாதிரி ஸ்மார்ட்டாகவும் சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 4, ப்ளே பிளாக் செயின் கேம்ஸ் டு ஏர்ன் கிரிப்டோ. இன்கேஸ் உங்களுக்கு கேம்ஸ் விளையாட பிடிக்கும், டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் அவர் வந்து கேம்ஸ் விளையாடி உங்களை என்டர்டெயின் பண்ணிப்பீங்கன்னா நீங்கள் கிரிப்டோ கேமிங் சைடை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா கிரிப்டோ ஸ்பேஸில் நிறைய கேம்ஸ் வந்து லான்ச் ஆகிட்டே இருக்கு. இந்த கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுறது மூலமாக அதில் இருக்க இன்கேம் காயின்ஸ் இல்லை கலெக்டபிள் ஐட்டம்ஸை நீங்கள் என்எஃப்டிஸாக ட்ரேட் பண்ண முடியும், இல்லை அந்த இன்கேமில் யூஸ் பண்ணுற கரன்சி இல்லை மணியை நீங்கள் நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் யூஎஸ்டிடிக்கும் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ என்னென்ன மாதிரி கிரிப்டோ கேம்ஸ்லாம் ப்ளே பண்ண அவைலபிளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆக்சி இன்ஃபினிட்டி, டவுன் ஸ்டார், சோ ரேர்னு இந்த மாதிரி சில கேம்ஸை சொல்லலாம். இந்த கேம்ஸுக்கெல்லாம் இனிஷியலாக நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் தொடர்ந்து உங்களுக்கு கேம் பிடிச்சி அதில் நிறைய டைமை இன்வெஸ்ட் பண்ணி அதை ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்னு உங்களால் எடுக்க முடியும். இல்லை உங்களுக்கு கேம்ஸ் விளையாட டைம்லாம் இல்லைன்னா ஆனால் இந்த கேம்ஸ்லாம் ஃபேமஸ் ஆகிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கேம்ஸை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கிற கிரிப்டோ காயின்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேயும் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன்னா கிரிப்டோ ஃபீல்டில் மார்க்கெட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நிறைய எக்ஸிஸ்டிங் கேமிங் கம்பெனிஸ் வந்து கிரிப்டோ ஸ்பேஸில் கூட அவங்களோட கேம்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என் பர்சனலாக சின்ன வயசில் நானே ஃபேஸ்புக்லாம் கேம் விளையாடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கிரிமினல் கேஸ் ஃபார்ம் வில்னு இந்த மாதிரி நிறைய கேம்ஸை ப்ளே பண்ணியிருக்கேன். அதில் பர்டிகுலராக ஃபார்ம் வில்னு இந்த கேமை கிரியேட் பண்ண கம்பெனி ஜிங்கா கேம்ஸ் தான் இப்போ டவுன் ஸ்டார்ன்ற இந்த கேமையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே ஃபார்ம் வில் கான்செப்டை தான் இந்த கேம்லேயும் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த கேமை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க இந்த காலா கேம்ஸ் சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. இந்த காலா கேம்ஸ்ன்ற கம்பெனி நிறைய கிரிப்டோ கேம்ஸை லான்ச் பண்ண போற மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஆக்டிவா இந்த மாதிரி கிரிப்டோ ஸ்பேஸ்ல கேமிங் ஏரியாவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா திடீர்னு எந்த கேம் ஃபேமஸ் ஆகும்னே தெரியாது. அப்படி ஃபேமஸ் ஆகும்போது ஒரு இன்வெஸ்டராகவும் இல்ல அந்த கேமோட யூசராகவும் நீங்க நல்ல ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்க இந்த மாதிரி ஆல்ரெடி அவைலபிளா இருக்க கிரிப்டோ கேம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற சான்ஸை மிஸ் பண்ணிருந்தா கூட இல்ல மார்க்கெட்ல என்ன கேம்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட கிரிப்டோ என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியலனா கூட ரிசர்ச் பண்றதுக்கு நீங்க முத்ரெக்ஸ் மாதிரி வெப்சைட்ஸ்ல NFT கேமிங்ன்ற காயின்செட்ட ஓபன் பண்ணி பார்த்தாலே அதுல என்ன மாதிரி கிரிப்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு உங்களால பார்க்க முடியும். இங்க இருந்துகிட்டே ஃபர்தரா இந்த பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்க ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் பணம்தான் இருக்கு, ஆனா ரிசர்ச் பண்றதுக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்றதுக்கும் அதிகமா டைம் இருந்ததுன்னா அதை யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி உங்க கண்ணு முன்னாடியே ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகிட்டு இருக்க உலகத்துல நீங்களும் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. 2022 கிரிப்டோ ஃபீல்டுலயும் கொஞ்சம் டெடிக்கேட்டடா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கிரிப்டோல இன்ட்ரஸ்டடா இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒரு ஆக்டிவ் பிளாக் செயின் டெக்னாலஜி யூசராவோ இல்ல கிரிப்டோ இன்வெஸ்டரா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனல்ல இருக்க அதர் கிரிப்டோ ரிலேட்டட் வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.